गुड मॉर्निंग चिल्ड्रन, हाउ आर यू ऑल? वेलकम बैक टू आवर इंग्लिश वीडियो क्लास. दे हैव गिवन अ पैसेज. यू हैव टू रीड दैट पैसेज फॉर 3 times एंड देन यू हैव टू कलर अ पिगी बैंक ईच टाइम यू रीड. पिगी बैंक पत्ती और पैसेज कुडुत्तिरुक्कांग, अदै नी 3 times पढ़िक्कणुम. அது ஒரு ஒரு தரம் படித்து முடித்ததும் அந்த ஒரு ஒரு பிக்கி பேங்க், 3 piggy banks கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஒரு ஒரு பிக்கி பேங்க்கையும் படித்து முடித்ததும் நீ என்ன பண்ணணும், கலர் பண்ண. ஃபர்ஸ்ட் டைம் படித்ததும் ஃபஸ்ட்டு பிக்கி பேங்க், செகண்ட் டைம் படித்ததும் செகண்ட் பிக்கி பேங்க், தேர்ட் டைம் படித்ததும் தேர்ட் பிக்கி பேங்க், இது மாதிரி அதை கலர் பண்ணணும். யூ ஹாவ் டு ரீட் திஸ் பேசேஜ் அலவுடு, சத்தமாக படிக்கணும். ஓகே. பிக்கி பேங்க் இஸ் எ காயின் பாக்ஸ் யூஸ்டு பை சில்ட்ரன். The real use of a piggy bank is to store coins. Piggy banks look like pigs. They come in many shapes and sizes. In Tamil, they are known as undial. It is a red mud pot. We can drop the coins into the pot. Once the pot is full, we must break the pot and use the coins. Start saving with your undial today. பிக்கி பேங்க் இஸ் அ காயின் பாக்ஸ் யூஸ்டு பை சில்ட்ரன் அப்படின்னா என்ன? பிக்கி பேங்க் அப்படின்றது காயின்ஸ் சேர்த்து வைக்கிறது, அதான் இப்போ ரூபா இருக்குல்ல, காயின்ஸ், 1 rupee காயின், 2 rupee காயின், 5 rupee காயின், இந்த மாதிரி காயின்ஸை யூஸ் சேவ் பண்ணுறதுக்கு சில்ட்ரன் யூஸ் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி குழந்தைங்க யூஸ் பண்ணுவாங்க. த ரியல் யூஸ் ஆஃப் அ பிக்கி பேங்க் இஸ் டு ஸ்டோர் காயின்ஸ். பிக்கி பேங்கோட யூஸ் என்ன? காயின்ஸை ஸ்டோர் பண்ணுறது. காயின்ஸோ பாக்கெட் மணியோ ஏதோ என்ன கிடைக்குதோ நம்ம அந்த பைசாவை போட்டு வைப்போம் இல்லையா, அதுக்கு தான் அந்த பிக்கி பேங்க் யூஸ் ஆகுது. பிக்கி பேங்க்ஸ் லுக் லைக் பிக்ஸ். பிக்கி பேங்க்ஸ் எந்த ஷேப்பில் இருக்குமா, பிக்ஸ் பன்றின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஷேப்பில் இருக்குமா. தே கம் இன் மெனி ஷேப்ஸ் அண்ட் சைசஸ், நாட் ஓன்லி இன் பிக் ஷேப், அது இன்னும் நிறைய ஷேப்ஸில் வரும் அப்படின்னு, நிறைய ஷேப்ஸ்லேயும் நிறைய சைசஸ்லேயும் வரும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ பிளாஸ்டிக்லலாம் நிறைய உண்டியல் விதவிதமாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த குபேரன் பொம்மை மாதிரி, அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் அந்த போஸ்ட் பாக்ஸ் மாதிரி, ஹவுஸ் வீடு மாதிரி, இது மாதிரி நிறைய பிக்கி பேங்க்ஸ் இப்போ வெரைட்டியாக நிறைய வெரைட்டிஸ் அண்ட் நிறைய சைசஸ், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் சைசஸில் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் தமிழ் தே ஆர் நோன் அஸ் உண்டியல். தமிழில் நம்ம என்னென்னு சொல்லுவோம், அதை உண்டியல் அப்படின்னு சொல்லுவோம். உண்டியல் எப்படி இருக்கும், மண்ணில் செஞ்சுருப்பாங்க. இட் இஸ் அ ரெட் மட் பட், இப்போலாம் பிளாஸ்டிக்லேயும் வருது, ஆனால் அப்போல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருந்தாங்க, உண்டியல் மண்ணால் செஞ்சு யூஸ் பண்ணியிருந்தாங்க. ரெட் கலரில் மண்ணால் இருந்த பாட்டு பானை மாதிரி இருக்கும் அது. வி கேன் ட்ராப் த காயின்ஸ் இன் டு த பாட், ஃபுல்லாக கவராக இருக்கும், மேலே மட்டும் சின்ன கேப் விட்டுருப்பாங்க அந்த காயின்ஸ் போடுறதுக்கு, ட்ராப் பண்ணுறது, ட்ராப்னா உள்ளே போடுறது. வி கேன் ட்ராப் த காயின்ஸ் இன் டு த பாட், ஒன்ஸ் த பாட் இஸ் ஃபுல் வி மஸ்ட் பிரேக் த பாட். அது ஃபுல்லாகிடுச்சுன்னா பிளாஸ்டிக்லலாம் வராமல் ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க, ஆனால் இந்த உண்டியலில் அந்த மண்ணில் வர்றதில் ஓப்பன் பண்ண முடியாது, ஃபுல்லாகிடுச்சுன்னா நம்ம அந்த பாட்டை பிரேக் பண்ணி தான் ஆகணும், பிரேக்னன்னா உடைக்கணும். வி மஸ்ட் பிரேக் த பாட் அண்ட் யூஸ் த காயின்ஸ், அதுக்குள்ளே இருக்க காயின்ஸை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு இருக்காங்க. ஸ்டார்ட் சேவிங் வித் யோர் உண்டியல் டுடே, நீங்களும் இன்னையிலேருந்து உங்களோட உண்டியலை வச்சு காயின்ஸை மணி சேவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுவோமா ரீட் பண்ணுறதுக்கு. பிக்கி பேங்க் இஸ் அ காயின் பாக்ஸ் யூஸ்டு பை சில்ட்ரன். The real use of a piggy bank is to store coins. Piggy banks look like pigs. They come in many shapes and sizes. In Tamil, they are known as undial. It is a red mud pot. We can drop the coins into the pot. Once the pot is full, we must break the pot and use the coins. Start saving with your undial today. Now, you have to write the answer for the given fill-ups from the பேசேஜ். நீ படித்தலையா, அந்த பேசேஜ்லேருந்து கீழே ஃபில்அப் கேட்டிருக்காங்க, அதுக்கான கரெக்ட் ஆன்சர் நீ எழுதணும். ஓகே, ஃபஸ்ட் ஒன், உண்டியல் இஸ் ஆன் டேஷ் பாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அங்கே ஆன் வரக்கூடாது, தான் வரணும், என்ன ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். ஓகே, உண்டியல் இஸ் அ டேஷ் பாட் மட் பாட், உண்டியல் இஸ் அ மட் பாட், எம்யூடி மட் மட் பாட். செகண்ட், மோஸ்ட்லி பிக்கி பேங்க்ஸ் லுக் லைக், வாட் இஸ் ஆன்சர், எஸ் பிக் பிக்ஸ், பிக்கி பேங்க் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், பிக்ஸ், பி மோஸ்ட்லி பிக்கி பேங்க்ஸ் லுக் லைக் பிக்ஸ். நெக்ஸ்ட், த மெயின் ஐடியா ஆஃப் த பேசேஜ் இஸ், இந்த பேசேஜோட மெயின் ஐடியா என்ன, என்ன தீம், என்ன உனக்கு கன்வே பண்ணுறாங்க. ஆப்ஷன் ஏ, டு பை எ பிக்கி பேங்க், பிக்கி பேங்க் வாங்கணும்னு உனக்கு சொல்கிறாங்களா, ஆர் டு சேவ், சேவ் பண்ணணும் அப்படின்றத இந்த பேசேஜ் மூலமாக சொல்கிறாங்களா. எஸ், ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், டு சேவ். த மெயின் ஐடியா ஆஃப் த பேசேஜ் இஸ்
to save. The main idea of the passage is to save. Next, you have to fill in the paying slip and withdrawal form. For example, இப்போ நீ போஸ்ட் ஆஃபீஸ்க்கோ இல்லை பேங்க்லேயோ மணி சேவ் பண்ணுறதுக்காக டெபாசிட் பண்ணுறதுக்காக போனாலோ அப்படி இல்லைனா உன் அக்கௌண்ட்லேருந்து மணி வித்ட்ரா பண்ணணும், வித்ட்ரானா பணம் எடுக்கணும் அப்படின்னாலும் என்ன பண்ணுவாங்க, ஃபார்ம் கொடுப்பாங்க, அம்மாவே லட்சலான்னு கொடுப்பாங்க. அதை ஃபில் பண்ணால் தான் நீ மணி டெபாசிட் பண்ணவும் முடியும், அப்படி இல்லைனா மணி வித்ட்ரா பண்ணவும் முடியும். ஸோ அந்த ஃபார்ம்ஸை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஓகே, இங்கே உங்கள் புக்கில் உனக்கு போஸ்ட் ஆஃபீஸில் டெபாசிட் பண்ணாலோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து நீ மணி வித்ட்ரா பண்ணாலோ எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது நீ டெபாசிட் பண்ண போகிறது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டேஷ் பிஓ ஆஃப் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. எந்த போஸ்ட் ஆஃபீஸ்லும் அக்கௌண்ட் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் பொத்தேரினா பொத்தேரின்னு எழுதிக்கோ. அடுத்து எந்த டேட்டில் போயிட்டு டெபாசிட் பண்ண போகிற அந்த டேட்டு. நெக்ஸ்ட்டு உன்னோட அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. அக்கௌண்ட் நம்பரில் உன்னோட பாஸ்புக்கோட அந்த அக்கௌண்ட் நம்பர் எழுதணும். சும்மா எக்ஸாம்பிளுக்காக 2374 அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நேம், உன்னோட நேம் எழுதணும். இங்கே நான் அருண்னு எழுதியிருக்கேன். ஸோ நீ பேங்க்குக்கோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்க்கோ போனீங்கன்னா நேம்ன்ற இடத்துல உன்னோட நேம், நீ உன்னோட நேமில் அக்கௌண்ட் இருந்ததுன்னா உன்னோட நேம் தான் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ருபீஸ் எவ்வளோ டெபாசிட் பண்ண போகிற மேலேயே கொடுத்துருக்காங்க. திஸ் மந்த் யூ ஹாவ் மேனேஜ் டு சேவ் ருபீஸ் 100 ஃப்ரம் யுவர் பாக்கெட் மணி. இந்த மாதம் உன்னோட பாக்கெட் மணிலேருந்து 100 ருபீஸை நீ சேவ் பண்ண போகிற. ஸோ ஃபில் அவுட் த செலான் டு டெபாசிட் இட் இன் யுவர் சேவிங் அக்கௌண்ட் அட் த போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் இதை டெபாசிட் பண்ணுறதுக்கான செலானை நீ இப்போது ஃபில் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எவ்வளோ ருபீஸ் டெபாசிட் பண்ண போகிற, 100 ருபீஸ். ஸோ ஃபஸ்ட்டு அதை ஃபிகர்ஸில் எழுதணும். அடுத்து இன் வேர்ட்ஸ் அப்படின்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. இன் வேர்ட்ஸ்னால் ஸ்பெல்லிங்கில் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா இந்த சைடு மீதி இருக்கிற இந்த சைடெலாம் அவங்க ஃபில் பண்ணிப்பாங்க. கடைசியாக இந்த பையின் இருக்கிற இடத்துல உன்னோட சிக்னேச்சரை போடணும். இது டெபாசிட் பண்ணுறதுக்கான ஃபார்ம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வித்ட்ரா ஃபண்ட் பண்ணுறதுக்கு. வித்ட்ரானா மணி பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்தோ எப்படி எடுக்கும்போது என்ன என்ன செலானில் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஃபில் அப் த வித்ட்ரால் ஃபார்ம் டு வித்ட்ரா ருபீஸ் 200 ஃப்ரம் யுவர் சேவிங் அக்கௌண்ட். உன்னோட சேவிங் அக்கௌண்ட்லேருந்து 200 ருபீஸ் இப்போ நீ வித்ட்ரா பண்ண போகிற, வித்ட்ரானா எடுக்க போகிற, அதுக்கான இந்த செலானை நீ இப்போ ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன எழுதணும், அக்கா போஸ்ட் ஆஃபீஸ் இருக்க ஏரியா எந்த போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்றத எழுதணும், பொத்தேரி. நெக்ஸ்ட்டு அந்த டேட்டு, நீ என்றைக்கு பணம் வித்ட்ரா பண்ண போகிறோம் அந்த டேட்டு நம்ம இன்றைக்கி எழுதுறதுனால இன்னைய டேட் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட் நம்பர், உன்னோட பாஸ்புக் நம்பர் எழுதணும். அதுக்கடுத்து கீழே எவ்வளோ ருபீஸ் வித்ட்ரா பண்ண போகிறோம், அது ஃபிகர்ஸ், ஃபஸ்ட்டு ஃபிகர்ஸில், அடுத்தது 200 அப்படின்னு நம்பர்ஸ் நேமில் எழுதுற. ஓகே, தென் வேர்ட்ஸில் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ், உன்னோட அக்கௌண்ட்டில் 500 ருபீஸ் இருக்குன்னா 200 எடுத்துகிட்டு மீதி எவ்வளோ இருக்கும், 300. ஸோ அந்த பேலன்ஸ் எழுதணும். இது மீதியெல்லாம் இந்த சைடு இருக்கிறதெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கவங்க ஃபில் பண்ணிப்பாங்க. கடைசியாக தம்ப் இம்ப்ரெஷன் ஒரு சிக்னேச்சர் ஆஃப் த டெபாசிட்டர்னு கேட்டிருக்காங்க. நான் இன்டூ மார்க் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல யூ ஹாவ் டு புட் யுவர் சிக்னேச்சர், கிளியர். ஸோ யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் டு ஹவு டு ஃபில் அப் த செலான்ஸ். இந்த மாதிரி செலான்ஸ்லாம் எப்படி ஃபில் பண்ணணும்னு ப்ராக்டிஸ் எடுத்துக்கோ. போஸ்ட் ஆஃபீஸ் ஐ மீன் பேங்க்லேருந்து உங்கள் பேரண்ட்ஸை பேங்க்குக்கு போகும்போது உங்களோட பேரண்ட்ஸை பேயின் ஸ்லிப்பும் வித்ட்ரால் ஸ்லிப்பும் வாங்கிட்டு வர சொல்லி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு 2-3 வீக்ஸ் கழித்து உங்களுக்கு அது ஒரு ஆக்டிவிட்டியாக கொடுப்பேன். ஓகேவா, அந்த ஃபில் உன்னோட அந்த செலானை ஃபில் பண்ணி நீ எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிற மாதிரி கேட்பேன். ரெடியாக மட்டும் செலான் வாங்கி வச்சுக்கோங்க. எப்படி எந்தெந்த இடத்துல எப்படி ஃபில் பண்ணணுன்றத ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோ. நான் கேட்கும் போது எனக்கு அந்த ஆக்டிவிட்டி அந்த அசைன்மெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு ரீட் ஐ கேன் டூ எக்ஸசைசஸ். ஃபஸ்ட் ஒன், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். மோல் ஸ்டிக் டேஷ் டு கேட்ச் வார்ம்ஸ். வாட் இஸ் ஆன்சர், பரோ, BUROR, OW, பரோ. லீஃப் கட்டர் ஹேண்ட்ஸ், ட்ரிங்க் டேஷ் லீவ் சாப், LEAF லீவ், SAP சாப் லீவ் சாப். கமலி கேவ் ஹர் சேவிங்ஸ் டு ஹர் ஃபாதர், HER ஹர் FATHER ஃபாதர். நெக்ஸ்ட் ஒன், யூ ஹாவ் டு மேட்ச் த வேர்ட்ஸ் வித் த கரெக்ட் ப்ரிஃபிக்ஸ். ஃபஸ்ட் ஒன், பெய்டு, ப்ரீபெய்டு. நெக்ஸ்ட், சென்ட், ரீசென்ட். நெக்ஸ்ட், ஏபிள், அனேபிள். லாஸ்ட் ஒன், கண்டினியூ, டிஸ்கண்டினியூ. நெக்ஸ்ட், யூ ஹாவ் டு ரைட் த ரைமிங் வேர்ட்ஸ். ஃபஸ்ட் ஒன், சேவ், கேவ். கண்ட்ரீஸ், பேண்ட்ரீஸ். தேர்ட் ஒன், லாடர், ஸ்டார்டர்.
Next, you have to recite the poem. Next, write the words given in the bracket in correct tenses. Correct tense use panni ezhudano. Number 1, I dash her accidentally. Na avala tharsela paathen. Bracket la C kuduthirukanga. Past tense enna varano? C oda past tense saw. S-A-W, saw. Number 2, we dash back to city yesterday. We dash back to city yesterday. Yesterday indrathu, it's a past action. Mudinju poch neethu appdin artham. So what is the verb they have given in the bracket? They have given move. What is the past tense for move? Moved. M-O-V-E-D, moved. We moved back to the city yesterday. Next, number 4. Rani dash Rita tomorrow. Rani Rita va naalikku sandipa tomorrow. Tomorrow na the action it to be done. Inimey dhaan the action nadakka podu. So this is future tense. So what you have to add in the action verb? Action verb oda enna auxiliary add pananum? Will. Very good. W-I-L-L, will. So appo enna varum? Bracket la iruka meet oda will add panna. Will meet Rani, will meet Rita tomorrow. Next, you have to write the past tense for the given action verb. First one, run. What is the past tense for run? Ran. Next one, eat, ate. Last one, swim, swam. Children, we will meet in the next class. You have to do the given assignments and you have to submit them in GCR without fail. Thank you, children.